வணக்கம் தமிழ் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அன்று ஏஞ்சலோ மேத்யூ செய்த மிகப்பெரிய தவறு, 9 ஆண்டுகளுக்கு பிறகு தாக்கிய கர்மா, அப்போதே எச்சரித்த ஜாம்பவான். அதாவது நேற்று காலை ஏறாவது நம்மிடம் இன்னும் 2 நாட்களுக்கு நீங்கள் இலங்கை வங்கதேசம் மோதிய உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தை பற்றித்தான் பேசுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் யாரும் நம்பி இருக்க மாட்டோம். ஆனால் உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை சம்பவத்தை இந்த போட்டி ஏற்படுத்திவிட்டது. இலங்கை அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது அந்த அணியின் நட்சத்திர வீரர் மேத்யூஸ் அவர்கள் காலத்திற்கு 2 நிமிடம் தாமதமாக வந்தார் என்று கூறி அவரை அவுட் என்று அறிவிக்க வங்கதேசம் அணி கிரிக்கெட்டில் யாருமே இதுவரை பயன்படுத்தாத ஒரு விதியை பயன்படுத்தியது. இதற்கு நடுவரும் அவுட் என வழங்கினார்கள். இதுதான் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. வங்கதேசம் அணியை எவ்வளவு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மேத்யூஸ் திட்டி விமர்சித்து விட்டார். தரம் தாழ்ந்து விட்டார்கள், அடிப்படை அறிவு இல்லை, ஏமாற்றி விட்டார்கள், மோசமானவர்கள் என்று பல வார்த்தையை மேத்யூஸ் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதே மேத்யூஸ் 2014 இலங்கை அணி கேப்டனாக இருந்தபோது செய்த ஒரு தவறு தற்போது ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. 2014 இங்கிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணி 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது. இதில் 2-2 என்ற கணக்கில் தொடர் சமனில் இருந்தபோது இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்தது. அதிரடி வீரர் பட்லர் பந்து வீச்சாளர் முனையில் நின்றபோது இலங்கை வீரர் சேனான் நாயக்காவிடம் மான்கட் முறையில் அவுட் ஆனார். இது அஸ்வின் மான்கட் செய்வதற்கு முன்பு நடந்த சம்பவம். அப்போது இது குறித்து யாரும் அதிகம் பேசியது கூட கிடையாது. இதனால் இந்த அவுட் முறையை இலங்கை அணி திரும்ப பெற வேண்டும் என்று பட்லர் முறையிட்டார். ஆனால் அப்போது கேப்டனாக இருந்த ஏஞ்சலோ மேத்யூஸ் நாங்கள் விதிப்படிதான் செய்தோம் என்றும் அவுட் கேட்டதை திரும்ப பெற முடியாது என்று பதிலளித்தார். இதனையடுத்து அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி 219 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. அப்போது கிரிக்கெட் வீரர் காலிங்கா வுட் மேத்யூஸ் செய்தது தவறு என்று இது குறித்து பின்னால் அவர் வருத்தப்படுவார் என்றும் கூறியிருந்தார். தற்போது 9 ஆண்டுகள் கடித்து மீண்டும் மேத்யூஸுக்கு இதுபோல் ஒரு சம்பவம் நடந்து இருக்கிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.